வெல்கம் பேக் டு எம் கே விஷன் தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது தமிழ் தெலுங்கு இந்த ரெண்டு லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் ஆன கஸ்டடி ரிவ்யூ தான் இந்த படம் ஒரு பயலாங்குவல் படமாக தான் எடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த படத்துல வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகச்சைதன்யா அரவிந்த் சாமி சரத்குமார் கிருதி ஷெட்டி அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா இருக்கிற படத்துடைய ஹீரோ நாக நாகச்சைதன்யா இவரு வந்து ஹீரோனா லவ் பண்றாங்க ஸோ ஹீரோனோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கல்யாணத்துக்கு வந்து எதிர்ப்பு கூப்பிட்டு தெரிவிக்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நம்ம ரெண்டு பேர் வெளியூருக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வராங்க ஸோ ஒரு நைட் டைமில் இவங்க ரெண்டு பேரும் கிளம்பலாம் அப்படின்னு முடிவு எடுக்கும் தான் நம்ம ஹீரோ ஒரு அக்யூஸ்ட்டை பிடிச்சி கொண்டு வந்து ஸ்டேஷனில் வந்து வைக்கிறாரு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அக்யூஸ்டே ஸோ அந்த ஒரு அக்யூஸ்ட்டை கொலை பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு சில கும்பல் வந்து வராங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட கஸ்டடியில் இருக்கிற அந்த ஒரு அக்யூஸ்ட்டை வந்து என்ன ஆனார் கெட்டவங்க கிட்டே இருந்து அவரை வந்து காப்பாற்றினாரா இல்லையா நம்ம ஹீரோ வந்து சொன்ன டைமுக்கு போய் ஹீரோனை வந்து கல்யாணம் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிற இந்த ஒரு கதையை வந்து ரன்னிங்கு சேஸ்ஸிங்கு ஃபைட்டிங் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து சேர்த்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படத்தில் எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு அண்ட் டேமில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேசிங் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து வரும் அதை வந்து சூப்பராகவே காட்சிப்படுத்தியிருந்தாங்க அண்ட் இந்த படத்துல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய விபத்து ஒன்று வந்து நடக்கும் ஸோ அதை காட்சிப்படுத்தின விதமும் நல்லாவே இருந்துச்சு ஸோ இந்த படத்துடைய தொடக்கத்தை வந்து சூப்பராக தான் வந்து ஆரம்பிச்சாங்க ஒரு மிகப்பெரிய விபத்துல வந்து கதை வந்து தொடங்கும் ஓகே நல்லா தான் இருக்கும் போல அப்படின்னு நாம வந்து நினச்சி வரும்போது தான் அதுக்கப்புறம் வரக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஸ்லோவாகவும் ரொம்பவே பழக்கப்பட்ட காட்சிகளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் லவ் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல படங்களில் நம்ம பார்த்து பழகின விஷயங்களாக தான் வந்திருக்கும் ஸோ இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பித்தாங்க அண்ட் திரைக்கதையும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு பட் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் நல்லா வந்திருக்கும் அண்ட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த சாங்ஸுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னாலும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வந்து அமைஞ்சிருக்கு ஸோ படத்தில் நினச்சி எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் சாமியோட பர்ஃபார்மன்ஸ் படத்துல நல்லாவே இருந்துச்சு நாகச்சைதன்யாவோட ஆக்டிங்கும் படத்துல சூப்பராகவே இருக்கும் இந்த படத்துல வந்து ஏகப்பட்ட கேமியோலாம் வந்து பண்ணிருக்காங்க ஸோ இந்த படத்தை வந்து பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரிய வரும் தமிழில் தான் வந்து பேசியிருக்காரு ஸோ அவருடைய தமிழ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில இடங்கள்ல வந்து சில வார்த்தைகள் எதுவுமே வந்து தெளிவா இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் பட் ஓகே ஓவராலாக இந்த படம் வந்து பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோடைய கதை வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருந்தாலும் ஓரளவுக்கு பார்க்கலாம் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா இந்த சேசிங் காட்சிகள் எல்லாமே இந்த படத்துல சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த மேக்கிங் எல்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க படத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு கேரக்டருக்கும் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து திரைக்கதையிலேயே கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னுமே நல்லா வந்திருக்கும் இப்போதைக்கு இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் இப்போ ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த ஒரு படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஒரு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க